உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. நாங்கள் கடந்த 26 வருஷம் நாங்கள் சுமன் வீட்டில் இருந்தோம். உங்களுக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி சம்பளமே கொடுக்காம 26 வருஷம் நாங்கள் இருந்தோம். அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஆளுங்களை ரவுடிங்களெல்லாம் வர வச்சு எங்களை ஒரு மாதிரி அட்டாக் பண்ணாத அளவுக்கு எங்களை பயமுறுத்தி 26 வருடங்கள் செய்த வீட்டு வேலை சம்பளமே வழங்காத சம்பவம், வழக்கு தொடர்ந்த பணிப்பெண், நீதி கேட்டு வீடியோ வெளியீடு, நடிகர் சுமன் மீது பகீர் குற்றச்சாட்டு. எங்களுக்கு வேற வழி தெரியாம நாங்க கேஸ் கொடுத்தோம். ஆனாலும் இவங்க எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லல. என் பிள்ளைங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு நடுரோட்ல நிக்கிற நிலைமையில ஆயிடுச்சு. இவங்களை நம்பி நான் இருந்தது. தமிழ் தெலுங்கு சினிமாவில் 80-90 காலகட்டங்களில் நடித்து பிரபலமடைந்தவர் நடிகர் சுமன். ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி கமலுடன் இணைந்து பல படங்களில் நடித்திருந்தாலும் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு வில்லனாக சிவாஜி தி பாஸ் திரைப்படத்தில் சுமன் நடித்தது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு குருவி, ஏகன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் சுமன் மீது அவர் வீட்டில் கணவனுடன் சேர்ந்து பணியாற்றிய பெண் ஒருவர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 26 வருடங்களாக சென்னை நந்தனத்தில் உள்ள நடிகர் சுமன் வீட்டில் அனுராதா என்பவர் அவரது கணவர் வெங்கடேசனுடன் சேர்ந்து வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். மாத ஊதியம் என்று சம்பளம் எதுவும் வழங்கப்படாமல் கணவன் மனைவி இருவரும் நடிகர் சுமன் வீட்டிலேயே தங்கி வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் தங்குவதற்கு நடிகர் சுமன் வீட்டின் கார் ஷெட்டுக்கு அருகே ஒரு சிறிய அறையும் இருந்துள்ளது. பிரபல நடிகர் வீட்டில் வேலை, மகளுக்கு சொந்த செலவில் கல்யாணம் என்று நடிகர் சுமன் வாக்குறுதி அளித்ததால் கணவன் மனைவி இருவரும் நம்பிக்கையின் பேரில் வேலை செய்து வந்துள்ளனர். நடிகர் சுமன் அடிக்கடி வெளியூர் செல்லும் போதெல்லாம் கணவன் மனைவி இருவருமே வீட்டை பாதுகாப்பாக பார்த்து வந்த நிலையில் திடீரென அனுராதா வெங்கடேஷ் தம்பதியை வேலையை விட்டு நிற்க வேண்டும் என்று நடிகர் சுமன் தரப்பு கூறியுள்ளது. இதை சற்றும் எதிர்பாராத கணவன் மனைவி இத்தனை வருடங்களாக வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் வேலை செய்து வந்த நிலையில் திடீரென எப்படி நிற்க முடியும் என்று கேள்வி கேட்டுள்ளனர். அப்போது நடிகர் சுமன் தரப்பு லட்சத்தில் விலை பேசியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு கணவன் மனைவி ஒத்துவராததால் ரவுடிகளை வைத்து நடிகர் சுமன் சம்பளம் இல்லாமல் வேலை செய்து வந்ததாக கூறப்படும் கணவன் மனைவியை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் நடிகர் சுமன் மீது வீட்டு வேலை செய்து வந்த கணவன் மனைவி வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆனால் வழக்கு தொடர்ந்து 11 வருடம் கடந்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்று கணவனுடன் சேர்ந்து வீட்டு வேலை செய்து வந்த அனுராதா கூறுகிறார். இதனால் நடிகர் வீட்டில் சம்பளம் இல்லாமல் வேலை செய்து உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகி நிர்கதியாக நிற்பதாக கூறும் அனுராதா இத்தனை வருடங்களாக உழைத்த பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என்று வீடியோ வெளியிட்டு கோரிக்கை வைத்துள்ளார். அந்த வீடியோவில் நடிகர் சுமன் மீது அனுராதா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நியாயம் கேட்டு போராடியதில் அனுராதாவின் கணவர் வெங்கடேஷ் இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் சுமன் வீட்டில் அவர் அளித்த வாக்குறுதியின் பேரில் 26 வருடங்களாக சம்பளமே இல்லாமல் கணவருடன் சேர்ந்து வேலை செய்து வந்ததாக கூறப்படும் அனுராதா என்பவர் திடீரென ரவுடிகளை வைத்து சுமன் மிரட்டி வெளியேற்றியதால் நிர்கதியாக கணவனை இழந்து நிற்பதாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்வம், என் பேர் அனுராதா, எங்கள் வீட்டுக்கார் பேர் வெங்கடேஷ். நாங்கள் கடந்த 26 வருஷம் நாங்கள் சுமன் வீட்டில் இருந்தோம். வாட்ச்மேனா, எங்களுக்கு சம்பளம் தரேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன், உங்களுக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லி சம்பளமே கொடுக்காம 26 வருஷம் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு வந்து இப்போது திடீர்னு வந்து வீடு காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு நீங்கள் இதெல்லாம் தரேன்னு சொன்னீங்களேன்னு சொன்னதுக்கு, நீங்கள் இல்லை நீங்கள் காலி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கல. அதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஆளுங்களை ரவுடிங்களெல்லாம் வர வச்சு எங்களை ஒரு மாதிரி அட்டாக் பண்ணாத அளவுக்கு எங்களை பயமுறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி எங்களை அன்புறுத்த முடிவு பண்ணாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் நாங்கள் கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுத்து 11 வருஷம் போகுது கேஸு.
ஆனாலும் இவங்க எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லலை. எங்களுக்கு என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல. இதை வந்து எப்படி இது வந்து எந்த நீங்கள் அவங்க பார்வைக்கு எடுத்துன்னு போகணுன்னா நான் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்கிறேன். சொல்லலாமா சார்? இது எங்களுக்கு எந்த டைம் எந்த இது எனக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் இப்போது வீடு இல்லாமல் என் பிள்ளைங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு நடுரோட்டில் நிற்கிற நிலமையில் ஆயிடுச்சு. இவங்களை நம்பி நான் இருந்தது. இது நிஜமாகவே குமுறலான விஷயம். என்னால் அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நொந்து போய் ரொம்ப மனவேதனையாக இருக்கேன் நான். எனக்கு இது இது வந்து எல்லார் பார்வைக்கும் இது எடுத்துன்னு போகணும்னு ஆசைப்பட்றேன். உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமாள் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.